Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்ல பாயிண்ட்ஸ் ஏறும் பாத்தீங்களா, அத எப்படி +50க்கு மேல கொண்டு வரது. ஒவ்வொரு மேட்ச்லயும் நீங்க அடிக்கிற ஒவ்வொரு மேட்ச்லயும் +50க்கு மேல கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். அதாவது என்னென்ன தப்பு செஞ்சா நம்மளுக்கு லெஸ் ஆகும், சிலதெல்லாம் செய்யாமலே இருந்தீங்கன்னா போதும், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மைனஸ் ஆகாமனா பாத்துக்கோ. இந்த மாதிரி பெஸ்ட் டிப்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பாக்குற மோஸ்ட் ஆஃப் த பேர் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க டக்குன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாத்துக்கலாம். கூட பெல் சிம்பல் அமைக்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரேங்க் மேட்ச் நான் டெய்லி விளையாடுவேன், இல்லைன்னா எப்பாவது ஒரு நாள் தான் ரேங்க் புஷ் பண்ணுவேன், அன்னைக்கு ஃபுல்லாக நான் புஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியில் ரேங்க் புஷ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிற நான் விரும்புகிறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் என்னால் புஷ் பண்ண முடியும். ஏன்னா நான் வீடியோவும் எடுக்கணும், எல்லாம் பண்ணுறதுனால நான் இப்போ பண்ண மாட்டேங்கிறேன். நம்ம இது ட்ரிக்குக்கு போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. டெய்லி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறத நான் சொல்கிறேன். டெய்லி மிஷின்ஸை என்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு மேட்ச் விளையாண்டாலும் சரி, இன்றைக்கி நான் ஒரு மேட்ச் தான் ரேங்கர் மேட்ச் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு மேட்ச்சில் எல்லா மிஷின்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி மிஷின்ஸை எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு கவர் பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் ஒரே மேட்ச்சில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பாயிண்ட் இன்னும் அதிகமாக சான்ஸ் எல்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் அதிகமாகவே தீரும். நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் பண்ணி பாருங்கள். டெய்லி மிஷின்ஸ் எல்லாம் யாருமே கை வைக்கிறதில்லை. நமக்கு சும்மா நம்ம நல்லா ஆடினா போதும் 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 அப்படிங்கிற பட்சத்தையே புஷ் ஆகிருங்க நம்பிக்கையில இருக்கிறோம். நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி தான் மெயின். நான் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் புஷ் பண்ணலாம். என்னைக்கு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியோட புஷ் பண்ணாதான் அப்போ முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் பிகிலு ரேங்க் புஷ் பண்ணுறீங்களுக்கு நான் சொல்கிறேன். டெய்லி மிஷின்ஸாக மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பெரிய மிஸ்டேக், இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணி தான் நான் தெரிஞ்சு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேருந்தோ ஒரு வெப்சைட்லேருந்தோ எதுலேருந்துமே எட்டு வந்ததில்லை. என்னோடய ஓன் நான் விளையாடும் போது என்னென்ன ஃபேஸ் பண்ணணும்னா அதை வச்சு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மேட்ச்சுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு பூயா அடித்தா தான் எனக்கு புஷ் ஆகும், இல்லைன்னா இந்த மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி யாராவது நினைக்கிறதா இருந்தால் அந்த இதை கை விட்டுருங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பூயா அடித்தாதான் பாயிண்ட் புஷ் ஆகுங்கிறது சுத்தமாக ஒரு அவநம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பூயா அடிக்காமல் கூட நல்லாவே புஷ் ஆகும். எனக்கெல்லாம் புஷ் ஆகிருக்கு, உங்களுக்கும் புஷ் ஆகிருக்கும், ஆகாமலையெல்லாம் எந்திருக்காது. நான் இன்னும் ஒரு சிலர் அப்படி இருக்கீங்க, பூயா அடித்தா தான் புஷ் ஆகும், அதனால நம்ம பூயா அடிக்காமல் நம்ம எதுக்கு ரேங்க் விளையாண்டு அப்படின்னால நிறைய பேர் இருப்பீங்க, புஷ் பண்ணாமலே விட்டுட்டுருப்பீங்க. போன டைம் சீசன் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு நெருங்கு டச் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஒரு சில கடுப்புகளால் கேமே பிடிக்காம ஆகிடுமோ அப்படிங்கிற வசதியெல்லாம் கொண்டு போய் விட்டுருச்சு. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஹீரோயிக் புஷ் பண்ணுறக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சர்வைவல் மைண்டோடவே இருங்க. ரேங்க் புஷுக்கு சர்வைவல் மைண்டு தான் வேணும், வேறு எந்த மைண்டும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நல்லா கில் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். கில்லும் சர்வைவல் இந்த ரெண்டும் கரெக்டான ஃபோக்கஸில் தான் இருக்கணும். பூயா அடிக்கணும் கூட அவசியம் இல்லை. அதாவது நான் ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் அதிகமாக இன்னும் பல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குது. அது பின்னாடி வர வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்படி டாப் 5க்கு மேலே போயும் 5 பாயிண்ட் 3 பாயிண்ட்லாம் வருதுல்ல, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது நான் போடுறேன். அதுக்குன்னு தனி வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் இப்போ கோல்டுக்கு இறக்கி விட்டுருப்பாங்களே நம்ம சீசன் ஒவ்வொருன்னு குறைஞ்சா, அந்த சமயத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி மெயினாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆக நீங்கள் கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, ட்ரைனிங் மூடில் நல்லா ஆடி பழகிங்க. ட்ரைனிங் மூடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் எதில் உங்களுக்கு பெஸ்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் மூட்லேயே போய் எடுத்துக்கலாம். ட்ரைனிங் மூடில் தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளேயர்ஸ் இருப்பாங்க, எல்லா கேட்டகரியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ரேங்க் மேட்ச்சில் அதிகமாக கிடைக்கிற கன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் கரெக்டான டேமேஜ், கரெக்டான சமயத்தில் கரெக்டான டேமேஜ் கொடுத்தா தான் அந்த பர்சன்டேஜ் அங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே 50க்கு மேலே ப்ளஸ் ஆகும். நீங்கள் எனிமியோட டேமேஜ் அதாவது ஒரு எனிமி நீங்கள் அடிக்காமல் விட்டா அவங்க கூட டேமேஜில் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் அதிகமாக புஷ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஹெட் அடித்தா கூட ஒரு ஃப்ளூக்கில் கரெக்டாக அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு லக்கு தானே. அதாவது கொடுக்குற டேமேஜ் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் மூடில் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்கள் கண்ணில் எந்த இடத்துல அடித்தா உங்கள் கண்ணை எந்த இடத்துல நீங்கள் அடித்தா உங்களுக்கு அதிக டேமேஜ் வருது, எப்படி எனிமியை கவர் பண்ணி அடிக்கணும், அவனுக்கு டேமேஜ் கரெக்டாக போகும் அப்படின்னு அதில் ட்ரை பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற டேமேஜ் கம்மியினால தான் ரேங்க் புஷ் ஆகிறது கம்மியாகுது. அதாவது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. டேமேஜ் கரெக்டா கொடுத்து பழகிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாதீங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வெட்டியா வந்து ரொம்ப நேரத்துல ஒரு இடத்துல வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிறது, லூட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டமேனி சுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. லூட் அடிக்கணும், மூவ்மெண்ட் கொடுக்கணும், என்னைக்கும் வந்து ஜோனோட எஜ்ஜிலேயே இருங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு பரபரப்புலேயே இருப்பீங்க. அது ஒரு மெயின். இல்லைன்னா ஜோனோட இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஓடுறதுனால உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வந்து அதிகமாகும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.